தாய் ஆமா குளிக்கிறதுக்கு மற்றதுக்கெல்லாம் எங்க போறது இங்க குளிக்கிறதுக்கு கோத்தாங்கரை மற்றதுக்கு சோழக்காடு ஐயோ கிராமத்துல எல்லாம் அப்படித்தாமா இருக்கு நாம தான் கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் இந்தாம சொம்பு போய் பல்பொடி எடுத்துட்டு வா இந்தாங்கப்பா பல்பொடி பல்பொடி இந்தாங்க இதெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது கறி இல்லனா கருவேலம் வச்சுதாமா மாப்பிள்ள பல்லு உழகிறாருன்னு சந்தோஷப்படு நீதான் படிப்படியா சொல்லி மாத்திக்கணும் சரி சினிமா கூப்பிடு சினிமா காலம் காத்தால மச மசம் நிக்காத ஊருக்கு பொறுப்படணும் இத வெறும் வயிற்று மூணு வேளை சாப்பிடு ஆமா வெறும் வயிற்றுல மூணு வேளை போ அப்புறம் சம்பந்தி நாங்க பொறுப்படுறோம் நீங்க தான் என் பொண்ணு அவ எனக்கு மருமக இல்ல மவ நீங்க புறப்படுங்க நாங்க வர்றோம் மாப்பிள வர்றோம் என்கிட்ட சொல்லி வர்றங்க அப்போ நாங்க புறப்படுறோமா அழக்கூடாதுமா ஏண்டா இன்னும் மசமசன்னு நிக்கிறேன் ஏவாரத்து கிளம்பல கண்ணால நேர்த்திக்கிட்டானடா இன்னைக்கு என்ன கிளம்புறேன் நீ ஏண்டா நெரிச்சுட்டு நிக்கிற மேட்டுக்காட்டுக்கு போய் கொட்ட செடியில புழு விழுந்திருக்கும் நசுக்கு போ சரியா மரத்தை பார்த்து விட்டுடி நீ ஏண்டி இருக்கிற குளத்துக்கு போய் ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வா அப்புறம் கேப்பே நெரிச்சு களிய கிண்டி பன்னிறக்கறி குழம்பு வச்சு அப்புறம் மத்தியானத்துக்கு மேல போயிட்டு வா சொல்றேன் கண்ணாலத்துக்கு போகலையா செம்பட்ட பொண்டாட்டிய பார்க்க முடியலடா அவ அவ்வளவு அளவுனா அளவு அப்பேற்பட்ட அளவு ரோசாப்பு மாதிரி நிறம் ரோசாப்பு மாதிரி அப்படியே ரொம்ப வாழைத்தண்டு மாதிரி உடம்பு தொட்டா வலிக்கும் என்ன சொல்றீங்க கண்ணால ஆனது முதலாக்கி முதலும் ஆசீர்வாதம் தாத்தா தான் பண்ணணும்னு சொன்னா திருப்பி பய ஏமாத்தி விட்டானே என்னடா இருக்கிறீங்க சாட்சி சொல்லுங்களா செம்பட்டைக்கு நீர்மோர் குடிச்சிட்டு நீர்மோர் குடுக்கறாங்க நான் என்ன சம்பட்ட என் பொண்டாட்டி மாதிரி புது கமரியா எட்டி நடப்போட அந்த பொண்ணை பத்தி அனாவசியமா பேசுறேன் இந்த ஆப்பையாலே பல்ல தட்டி விடுவேன் அது ஒரு ராசாத்தி மாதிரி பொட்டு கட்டினவளுக்கு பேரு ராசாத்தி அம்ம நாக்க அறுத்துப்படுவேன் பொம்பளைக்கு பொம்பளை அவசாரி பட்டம் கட்டாதரி அது மல்லாந்து படுத்துக்கிட்டு எச்சே துப்புற மாதிரி அது ஒரு ராசாத்தி மாதிரி
ஊர்ல இருக்கிற அத்தனை ஆம்பளைங்களும் அவளை ஓரம் கட்டிக்கிட்டு பாக்குறதும் பேசுறதும் எனக்கு என்ன தெரியாது? நான் நினைக்கிறேன் அத்தனை ஆம்பளைங்களும் பேசுறதும் பாக்குறதும் உனக்கு எப்படி தெரியும்? நான் கேட்டா ஓ மூஞ்சே எங்கடியும் வச்சுக்குவ. அது ஒரு ராசாத்தி மாதிரி. ராசாத்தின்னா உன் சொப்பன தலைவாராளா? ரோசாப்பு லவிக்கோடையா? அது இல்லாமையா? என்ன என்ன ஏன் ராசாத்திய பத்திய பேசுன? ராசாத்திய பத்திய பேசுறேன். என்னமோ கேக்கணும். நீ அக்கா இல்ல கீழே அவனை அடிக்க மாட்டேன்னு கல்ல மட்டும் மேல சத்தியம் பண்ணு. இந்த பாருல சத்தியமா அடிக்கல சொல்ல. அந்த செம்பட்டை மண்டாட்டி கட்டி இருக்காளே. கட்டி இருக்கிறாளே அந்த அளவான புடவ மாதிரி. புடவ மாதிரி அந்த ரோசாப்பு லவுக்க மாதிரி மாதிரி எனக்கும் உனக்கும் வாங்கி தருவியா? வாங்கி தருவியாவா? பொடி பொடி புழப்பத்தவள தூக்கம் துருவியா பிறந்துட்டா கூடி இப்படி தாண்டி கட்டிக்கணும். மலை உச்சியில பிராந்து மாதிரி கூடு கட்ட ஆசைப்பட்டா அடிக்கிற காத்துல ரெக்க பிச்சுக்கிட்டு போயிருந்தா தெரியுமா? வாங்கி தருவியா இல்லையா? பண்டாரம் பட்டு சோத்து கழுகிறானா லிங்கம் பஞ்சாமிரதம் கட்டுறான். பண்டாரத்துக்கு பொண்டாட்டி மாத்திரம் வேணும் பஞ்சாமிரத்துக்கு அனுப்பினாவோ? வாய முருகி பொட்ட கழுத. அட கரும்பு வரங்க மேல தொத்திக்கிட்டு என்ன கழுதுங்கிற. அட சிரிக்கும் அவள எழுத்த பேச. போச்சு பாத்தீங்களா? நான் அப்பாவே சொன்னேன் அவன் கோச்சுக்கு வானு. நீங்க கேட்டா தானே? என்னடா இது பம்பா போச்சு. உன் கண்ணாலத்துக்காக வண்டியை கட்டி இட்டடி வரைக்கும் வந்துட்டா. வருண பகவான் வந்து தடுத்துட்டா. என்ன பண்றது அப்போ? என் கண்ணாத்தனுக்கிட்ட மழை பெய்ஞ்சதுங்களா? ஏங்கய்யா ஒரு ரெண்டாவது மழை பெய்ஞ்சதுங்களா? பாத்தியா புள்ள அதுதான் செம்ப டங்குறது. எவ்வளவு வெள்ள மனசு பத்தியா எல்லாத்தையும் மறந்துட்டான். ஆமா எங்களை மட்டும் கோச்சுக்கிட்டியா? உன் பண்ணாட்டி என் கூட்டு வரல. அதுக்குள்ளார எதுக்கு? அவளை உன் கண்ணாலத்து கூட்டி வருவான். செம்பட்ட நீ ஊருக்குள்ளார போய் யாரத்தை முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடு. செம்பட்ட செம்பட்ட ஒரு பாட்டு பாடு. அதான் கதை சொல்லிட்டுல. நீ கதை பாட்டு எல்லாம் சொல்றீங்கனால்தான் எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்குது. பாடு செம்பட்ட. பரவாயில்ல ஓச்சு பாடினால அந்த பாட்டு பாடு. எந்த பாட்டு செம்பட்ட? இந்தாப்பா. என்னங்கய்யா அது? எதுவா இருந்தா உனக்கு என்ன? விடிஞ்சதுக்கு அப்புறம் பிரிச்சு பாரு. தெரிஞ்சுக்கலன்னா ராத்திரி பூரா எனக்கு தூக்கு வராதுங்களே. இது உனக்கு, இது உன் பொண்டாட்டிக்கு. இதெல்லாம் எதுக்குங்க ஐயா? உருக்க பேசக்கூடாது. வாங்க உட்கார்ந்து சாப்பிடு. என்ன செம்பட்ட பொண்டாட்டி அவ்வளவு அழகா இருப்பாளா? எவ்வளவு அளவு நல்லா நம்மளுக்கு தெரியாது. ஆனா நல்ல கிளியாட்டம் செவப்பா இருப்பா. கிளியாட்டம் செவப்பா இருப்பாளா? இரு இரு. என்னடா எழுதுற? நந்தினி செம்பட்ட. நந்தினி செம்பட்ட. ஆமா இதுல எது நந்தினி? இது மதிமா எங்க படுத்துக்கிட்ட.